நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, குலதெய்வ சாபத்தை நீக்கும் பங்குனி மாத அஷ்டமியில் உள்ள வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுவது சிறந்ததா அல்லது வளர்பிரை அஷ்டமியில் வழிபடுவது சிறந்ததா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அதையடுத்து நாளை வளர்பிறை அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதனால் பங்குனி வளர்பிறை அஷ்டமி சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்ற அஷ்டலட்சுமிகளும் தங்களின் சக்தியை அதிகரித்து கொள்வதற்காக வளர்பிறை அஷ்டமி தினத்தில் வரும் ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்து பலனடைந்ததாக பைரவ புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அதனால் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் அதிகாலை எழுந்து காலை முதல் மாலை வரை உணவு எதுவுமே சாப்பிடாமல் பைரவருக்காக விரதம் இருக்கணும். சிவபெருமானின் அம்சமாக திகழ்கின்ற பைரவருக்கு மிகவும் உகந்த திதியாக தேய்பிறை அஷ்டமி கருதப்படுகிறது. தீய சக்திகள் தீய எதிர்மறை எண்ணங்கள் அழிந்திட தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்குவது சிறப்பாகும். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு எட்டாவது திதியாக வருவதே அஷ்டமி தினமாகும். இதில் வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வழிபடுவதா வேண்டுவது அனைத்தும் நிறைவேறும். வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடும் போது ராகு காலத்தில் செவ்வர்லி பூமாலை சாற்றி செவ்வாழை பழம் நெய்வேத்தியமாக படைச்சி வழிபட்டோம் அப்படின்னம்னா அனைத்தும் கிடைக்கும். தேங்காயை உடைத்து அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சொர்ண ஆகர்ஷண பைரவருக்குரிய மூல மந்திரத்தை கூறி வழிபட வேணும். ஓம் ஐம் க்ரீம் ஸ்டீம் ஐம் ஆபத்தாரணாய கிராம் க்ரீம் க்ரூம் அஜமாலபந்தாய லோகேஸ்வராய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய மம தாரித்ய வித்வேஷனாய மகா பைரவாய நமக ஸ்டீம் க்ரீம் ஐம். இதுதான் நம்ம நாளைக்கு வழிபட வேண்டிய மூல மந்திரம். இது நான் டிஸ்பிளேல இப்போதைக்கு காட்டியிருக்கேன், பார்த்துங்க. எதனால் இந்த பங்குனி வளர்பிறை அஷ்டமி சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்குனி வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்வதால் பைரவர் அருளுடன் குலதெய்வத்தின் அருளாசியும் கிடைக்கிறது. ஆண்டின் இறுதி மாதமாகவும் வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் இருக்கின்ற பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யும்போது நமக்கு தேவையானவை அனைத்தும் தானாகவே எந்த வாயிலாவது கிடைத்து கொண்டே இருக்கும். பைரவரை வழிபாடு செய்யும் வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. வயதானவர்கள், பெண்கள், உடல்நலம் பாதிப்படைந்தவர்கள் ஆகியோர் பழங்கள், நீர், மோர் போன்றவற்றை எடுத்து கொள்ளலாம். நாளைக்கு வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் பித்ரு சாபங்கள் குலதெய்வ சாபங்கள் நீங்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், தொழில் வியாபாரங்களில் வளர்ச்சி ஏற்படும், துஷ்ட சக்திகள் நீங்கி கிரகங்களின் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும், எதிரிகள் தொல்லை நீங்கி போட்டி பொறாமைகள் தானாகவே விலகும். வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வழிபடுவதால் அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும் என்பதால் பைரவரை அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வணங்கி நல்லருளை பெற்று நலமோடு வாழ வேண்டுகிறேன். நண்பர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.